வணக்கம் நேயர்களே, அரங்க டிவியிலேருந்து நான் உங்கள் ஜெயராஜன். இன்று நாம் திருச்சி மாவட்ட துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு ஓங்காரக்குடியில் பௌர்ணமி விழாவிற்கு வந்திருக்கும் நமது அன்பர்களை பேட்டி காண இருக்கின்றோம். அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க. ஐயா என் பேர் முத்துகிருஷ்ணன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சேனப்பன்னூர் புதூர். இப்போது ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ வருஷமாக இருங்க? உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சிங்கய்யா? ஐயா எங்கள் அப்பா வந்து ஓங்காரக்குடியில் ஐயா கூட சின்சாம் செட்டியார் கூட சேர்ந்து படித்தாங்க. ஓங்காரக்குடியில் ஐயா கூட? எங்கள் அப்பா வந்து ஓங்காரக்குடியில் ஐயா கூட சேர்ந்து சின்சாம் செட்டியார் கூட சேர்ந்து படித்தாங்க. அப்பா அப்போ நீங்கள் பூர்வத்துலேருந்தே நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். மேலே சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக இருக்கு. இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. சரிங்கய்யா. அப்போது அப்பா காலத்துலேருந்தே உங்களுக்கு அறிமுகம். ஆமாங்க. இப்போ உங்களுக்கு எப்போ நினைவு தெரிஞ்சுங்க போதுலேருந்து ஐயா உங்களுக்கு ஒன்று உணர முடிஞ்சதுங்க? ஐயா எங்களுக்கு எனக்கு வந்து ஐயா வந்து 30 வருடத்துக்கு முன்னாடி ஐயா வந்து பார்த்தேன். சரிங்க. ஐயா சொன்னார், வாப்பான்னு சொன்னார். எந்த ஊருன்னு கேட்டார். நான் சான்பண்ணூர் புதூருங்கய்யா. அப்பா வந்து ஐயா கூட சேர்ந்து படித்தாங்க. சரி அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா சொன்னார், அப்பா பேர் என்ன கேட்டார். சரிங்க. பரமன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நாங்கள்லாம் சேர்ந்து படித்தோம். அவங்க 4 பேர் வந்து சானப்பள்ளூர் புதுலேருந்து வந்து படித்தாங்க. அந்த 4 பேர்த்துக்கு இந்த துறையூரில் பங்கு இருக்குது அப்படின்னு ஐயா சொன்னாருங்கய்யா. அப்போ நீங்கள் வந்து இப்போ முதல் முதல்ல இந்த சின்ன வயசாக இருக்கும்போது தரிசனம் பண்ணீங்களா? எங்கே வந்தீங்க? ஓங்காரக்குடியிலேயே தரிசனம் பண்ணியிருந்தீங்களா? ஆமாங்க, ஓங்காரக்குடியில் ஐயா வந்து நேராக பார்த்தேன். ஆ சரிங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை முறையில்? ஐயா சொன்னார், ஐயா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னேன். ஆ சரிங்க. கறி சாப்பிடியான்னு கேட்டார். சரிங்க. கறி சாப்பிட மாட்டேங்க ஐயான்னு சொன்னேன். நீ தப்பிச்சுக்கிட்ட, கொள்கையை பரப்புன்னு ஐயா சொன்னார். சரிங்க. இப்போ கொள்கையை நானும் வந்து ஐயாவினுடைய திருவடியை மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை செய்கிறேன். சரிங்க. அன்னதானம் செய்கிறேன். சரிங்க. இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு என்ன தொழிலுங்க ஐயா? விவசாயம் தாங்கய்யா. விவசாயம் சின்ன வயசுலேருந்து? விவசாயம். விவசாயம் தாங்கய்யா. இப்போது விவசாயம்லாம் ஒரு ரொம்ப பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மழை வரல, லாபம் இல்லை, விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் ஓங்காரக்குடியில் சார்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? நான் ஐயாவுக்கு ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கயான்னு சொன்னேன். சரி. நீ வந்து பிழைக்க தெரிந்தால் பிழை, இல்லாவிட்டால் அக்கம் பக்கம் பார்த்து பிழைக்கதை பார்த்து நீ பிழை, இல்லாவிட்டால் உழவு தொழில் செய்து நீ பிழை, உழவு தொழில் செய்கிறவர்கள் தான் ஒரு பொருள் ஈவார்கள் என்று ஐயா சொன்னாருங்க. சரிங்க. அது வந்து நான் உழவு தொழில் தாங்க செய்கிறேன். அப்படியா? இப்போ உங்களுக்கு உலக மற்ற இடத்துல மழை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களே, உங்களுக்கு தண்ணி வசதியெல்லாம் போதுமா இருக்குங்க? ஐயா வந்து எங்கள் ஊரில் தண்ணி இருந்துச்சு. சரிங்க. தண்ணி இப்போ வந்து கிணத்துல வத்தி போச்சு. சரிங்க. அந்த மானாவாரி வெள்ளாமே எங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை எனக்கு கொடுக்குது. எனக்கு வந்து ஐயாவை நினச்சி விவசாயம் பண்ணுறேன். ஆடு மாடெலாம் வச்சுருக்கேன். சரிங்க. நல்ல சுகமாக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லையே. நான் மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை செய்கிறேன், அன்னதானம் செய்கிறேன். சரிங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கய்யா. சரிங்க. இப்போ மகன்களை வணங்கி செய்கிறதுனா உங்களுக்கு விவசாயத்தில் நஷ்டன்ற பேச்சுக்கிடம் இல்லை? அந்த நஷ்டங்கிற பேச்சுக்கே எனக்கு இல்லை. இருந்தாலும் ஐயா சொன்னார், சரிங்கய்யா, புண்ணிய செஞ்சவங்களுக்கு வியாதி வராது, நஷ்டமும் வராது. அப்படி புண்ணிய செஞ்சவங்களுக்கு வந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காருங்க. அது சராசரியாக நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம். சரி, விவசாயிகள் எல்லாருமே சிறுதெய்வ வழிபாட்டில் இருக்காங்க. ஒரு ஆடு வெட்டணும், கோழி வெட்டி பலி வெட்டணும், இந்த மாதிரி பன்றி வெட்டி பலி வெட்டணும்லாம் சொல்கிறாங்க. அதனால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த விவசாய குழுவில் இருக்கீங்க இல்லையா, அந்த வழிபாட்டிலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கிறீங்க? ஐயா வந்து உயிர் பலி கொடுத்தா அது கடைசியில் நரகம்னு ஐயா சொன்னாருங்க. அது கண்டிப்பாக அது நரகம். அது எல்லாத்துக்கும் உண்டு உயிர் பலி கொடுத்தா. சரிங்கய்யா. அதாவது ஒருத்த வந்து 2 இடத்துக்கு வரமாட்டாங்க. ஐயா சொன்னது 2 இடத்துக்கு வரமாட்டாங்க. சரிங்கய்யா. ஒன்று நரகத்துக்கு போகும்போது, ஒன்று உபன்யாசத்துக்கு போகும்போது. சரிங்க. இந்த 2 இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. சரிங்க. அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாருங்கய்யா. அந்த நரகத்துக்கு போகும்போது பாவம் செஞ்சவங்க தான் போவாங்க, புண்ணிய செஞ்சவங்க போக மாட்டாங்க. அவங்க வந்து ஞானத்துக்கு போயிடுவாங்க. ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இது எவ்வளோ நாள் ஆகுங்க ஞானத்துக்கு போகிறதுன்னு கேட்டேன். ஐயா சொன்னார், 45 வருஷம் கடவுளை பூஜை செய்யணும். 45 வருஷம் கடவுளை பூஜை செய்யணும் அப்படின்னு ஐயா சொன்னாருங்க. அதுக்கு என்ன உபாயம், என்ன பிராய்ச்சித்தம்னு ஐயா கேட்டேன். ஐயா சொன்னார் 50 இப்பதனஞ்சு பிற்பதனஞ்சு 40 கர்ப்பமுண்டா கோடியாச்சு நரைத்தாக்க 4 சென்றாடுன்னா வருடம் ஒன்றை கூட்டிப்பாரு. இப்போ 45 மேலாகிட்டாலும் நீ பூஜையை செஞ்சதை வருடம் ஒன்றை கூட்டிப்பாரு, பிறகும் பூஜையை செய்ய, பூஜையை மட்டும் விட்டுறாத. அப்படி இந்த பூஜையை வந்து சுகப்பிரமத்தை விட்டுட்டாலும் இந்த பிறப்பு வந்து அடுத்த பிறப்புக்கு
நல்ல பிறப்பு விட்டதா வந்து அடுத்த பிறப்புல நாம செய்யலாம் விட்டகர தொடகரியா அது வந்து ஐயா சொன்னாருங்க சரியா அது போல ஆவரதா ஆகட்டும் பூஜை செய்யலாம் அப்படின ஐயா சொன்னாரு பூஜை செய்யறதுக்கு வைராக்கியமா இருக்கணும் அப்படின ஐயா சொன்னாருங்க அதுக்கு என்னங்க உபாயம் என்ன பிராயச்சித்தம்னு கேட்டேன் சரியா அறிவது தான் தவமயமே அறிய வேணும் அறிந்து கொண்டால் வைராக்கிய நிலைக்க வேணும் பொறுமையுடன் கற்பு முறை தெரிய வேணும் எடை வேணும் பொருள் வேணும் ஏவல் வேணும் சுத்த தீட்சை கங்கை செய்ய தெரிய வேணும் திறமையுள்ள கருவளலை அறிய வேணும் இதுகள் சொல்ல குரு வேணும் தீர்க்கமுடன் பல நூல்கள் தன்னில் தெளிவாக சோதித்து பார்த்து அறிந்தவர்களுக்கு சித்திதானே சித்திதான் பெறுவதற்கு உத்தமர் காப்பு முதல் கடையும் பார்த்தால் உண்மையெல்லாம் தெரிந்தவருக்கு தெரிய வரும் அறிவுள்ளோருக்கு இது அறிவுள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம வந்து சித்தர்களை வணங்கி வரணும் பூஜை செய்யணும் இப்போ ஒரு தேர் நிற்கிதுன்னா அதில் வந்து ஒரு அச்சாணி இருக்கும் அதில் ஒரு குறுக்க ஒரு ஆணி இருக்கும் அந்த தேர் வந்து அந்த சக்கரம் வந்து அந்த அச்சாணியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வேறு இடத்துக்கு போகாது ஒரே இடத்துல தான் சுற்றும் அந்த தேர் வந்து ஒரு இடத்துல போய் நிலையாக நிற்கும் அதுபோல் நாமும் சித்தரை வணங்கி பூஜை செய்து சுற்றி சுற்றி வந்தோம்னா நாம் ஒரு இடத்துல போய் நிலையாக நிற்கலாம் அதான் நேற்று இருந்தவன் என்று செத்து போயிட்டான் என்று சொல்கின்ற பெரிய உலகத்தில் ஊனான திரகம் உலகமே ஆசை கொண்டு போய் அலையுது அவரவர்கள் செய்த நன்மை தீமையாலே தர்மத்தாலே பிழைப்பார்கள் ஊனான திரேகம் ஒரு காலத்துக்கு ஒடுங்கிவிடும் கூரன் நொந்து போவது போல் நொந்திவிடும் அது வந்து அந்த மாதிரி வந்து நொந்து போகாமல் இருக்கிறதற்கு பூஜை செய்யணும்ப்பா தவம் செய்யணும் அப்படின்னு ஐயா சொன்னாருங்க இப்போ அது மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு ஐயாவுடைய சொற்பாதத்தை வணங்கி கொண்டு நான் தினமும் 24 மணி நேரம் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா இப்போது உங்கள் அப்பா காலத்துலேருந்து ஐயா தெரியும்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ சராசரியாக ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தையை வளர்க்குறதுக்கும் உங்கள் அப்பா ஐயா கூட இருந்து அவங்களோட கொள்கைகளை தெரிஞ்சு வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலும் தாங்கன்றது எதாவது சொல்ல முடியுமா அப்பா சொன்னாங்க நீங்கள் வந்து நான் வந்து ஐயா கூட கூட இருந்தேன் சரி ஐயா வந்து தவ ஞானிகள் ஆவிட்டார் சரிங்க நான் வந்து என்னால் முடியல என்னால் முடியாதுக்கு எங்கள் பையன் வந்து எனக்கு பிறகு எடுத்து செய்கிறான் எங்கள் பையன் வந்து ஐயா பார்த்துங்க ஐயா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஐயா எங்கள் அப்பா சொல்லிட்டாருங்க இப்போ வந்து அதுக்கு பிறகு நான் இடைவிடாமல் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க தொண்டு செய்தால் நீங்கள் தொண்டு செய்கிறதில்ல உங்கள் அப்பா வந்து உங்களை வளர்க்கும் போது இந்த ஞானிகள் சாரத்தெல்லாம் சேர்த்து வளர்த்தாங்களா அது எப்படி உங்களுக்கு வளர்க்குறாங்க அதாவது எங்கள் அப்பாங்க நான் பிறந்ததுமே அந்த சின்சாமி சீட்டையாட்டை கொண்டு போய் காமிச்சாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது சரிங்க அப்போ வந்து இந்த பையன் வந்து நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னாருங்களாம் சரிங்க அந்த சின்சாமி செட்டியார் வேறு இல்லை ஓங்காரக்குடிலாசன் வேறு இல்லை இருவரும் ஒருவரே அது உங்களால் உணர முடியுது உணர முடியுது சரிங்க இப்போது ஐயா அது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆசை வந்து தவம் செஞ்சு முருகப்பெருமானம் அவங்களும் ஒன்றாயிட்டாங்க நீ அரங்கனே முருகன் முருகனே அரங்கன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இது இப்போ எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஓங்காரக்குடியில் இருக்க அன்பர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை உணர முடியுது நீங்கள் எப்படி உணர்றீங்க ஐயா முருகராவை இப்போ வந்து ஓங்காரக்குடிலாசன் முருகர் ஆவதற்கு இந்தியாவில் வந்து 96 கோடி சித்தர் இருக்காங்க தமிழ்நாட்டில் 9 கோடி ஞானிகள் இருக்காங்க இவங்க இந்த பகுதி மக்கள் வந்து புண்ணிய செஞ்சவங்க அதிகமாக இருக்கிறாங்க அதனால வந்து இந்த 9 கோடி ஞானிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்தியாவில் 96 கோடி சித்தர்கள் இருக்காங்க இந்த 96 கோடி சித்தர்களும் வந்து ஒரே உருவாக அரங்கமகா தேசிக சாமிகள் கூட்டில் நுழைஞ்சு இந்த துறையில் ஓங்காரக்குடியில் அவதரிச்சிருக்கிறாரு அந்த ஓங்காரக்குடியில் முருகதான் என்கிறதை நாம் நெஞ்சில் நிலையாக நிறுத்தி கொண்டு இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு இவ்வளோ ஞானிகளை சார்ந்திருக்காங்கன்றதை உங்களால் உணர முடியுது உணர முடியுதுங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கய்யா இப்போது என்னதான் வழிபாடு செஞ்சாலும் நம்மளோட கர்மவினைகள் காரணமாக நமக்கு கஷ்டங்கள் வரதோ இல்லை ஒரு நோய்கள் வரதோ சகஜம் நீங்கள் அதை மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது ஞானிகள் மேலே ஏதாவது சந்தேகம் வந்திருக்கா இல்லை நீங்கள் அதை எப்படி கையாண்டுருக்கீங்கய்யா இப்பங்கய்யா எனக்கு ஒரு கட்டி வந்துச்சு இந்த கழுத்தில் ஒரு கட்டி வந்துச்சு சரிங்க அது வந்து வீரம்பச்சாம்பட்டி அரசு மருத்துவமனையில் காமிச்சேன் சரி அவங்க வந்து கொஞ்சம் நாள் பார்த்துட்டு இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவனு திருச்சி ஜிஹெச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சரி நான் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டு போனேன் ஐயா இந்த மாதிரி ஆவிருச்சுங்க கட்டி வந்துருச்சு நான் என்ன செய்யுதுன்னுட்டேன் நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் நீ உன் வேலையை போய் பாரு எல்லாம் சரியாக போயிரும் போய் அப்படின்னாங்க ஐயா சொன்னார் ஐயா நான் திருச்சி பெரிய ஆஸ்பத்திரி போய் காமிச்சேன் அங்கே வந்து டாக்டர் வந்து போனதுமே ஐயா வேண்டிகிட்டே போனேன் டாக்டர் மேடம் வந்து முதல்ல என்னைய தான் பார்த்தாங்க மேடம் வணக்கம்னு சொன்னேன் அங்கே வந்து ஒரு 4-5 பேர் வந்து சிஸ்டரும் வந்து பார்த்து காசு கொடுத்தா கூட அப்படி பார்க்க மாட்டாங்க நல்லா பார்த்தாங்க முத நாள் பார்த்தாங்க ரெண்டாவது வந்து டெஸ்ட் ஊசி போட்டாங்க டெஸ்ட் ஊசி போட்டதையும் அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து போய் காமிச்சு கட்டியெல்லாம் வத்தி போச்சுங்க ஐயா கிட்ட சொன்னேன் எனக்கு முன்னாடியே தெரியும் சரி நல்லா இருவேன் நான் வந்து வேண்டிக்கிறேன் உனக்கு எது வராது பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐயா சொன்னார் அது மாதிரி இப்போ நல்லா சுகமாக இருக்கேன்
இந்த பூமியில தமிழர்கள் பண்பாடு அதுன்றது மிக உயர்ந்த பண்பாடு. ஏன்னா இதுதான் யோகம் ஞானம் சொல்லி உலகத்தாண்ட சராசரி. ஆனால் நீ இளைஞர்களுக்கு இந்த மகான்கள் பற்றி தெரியவே இல்லை. ஏதோ ஒரு ஆர்வத்தில் போகிறாங்க வராங்க. ஆனால் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் இவ்வளோ மகான்களோட கவிகள்லாம் இப்போ சரளமாக பேசுகிறீங்களே, இந்த தமிழ் சித்தர்கள் பற்றி ஏன் மக்களுக்கு தெரியலன்னு நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க? இது வந்து முன் செய்த வினையின் காரணமாக அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நாம தான் வந்து எடுத்து அவங்ககிட்ட சொல்லணும். இந்த ஓங்கார குடில் ஆசானுடைய ஞான திருவடி நீதியான வேத நூல், அதை பார்ப்போருக்கு கருத்தோனும் குருத்தோனும் பசலைகளுக்கும் அறிவு தோணும், பாலாகும் பசியாரும் தேன் போல ருசிக்கும், முப்பாலுக்கு அப்பால் சென்று பெரும்பாலாக்கும், இயற்கை வெல்லும் மரணத்தை வெல்ல யமனை வெல்லும் சாகா கல்வி அறிவிக்கும், சமாதி காட்டும், அஞ்சு வகையான சமாதும் காட்டும். அப்போ அஞ்சு வகையான சமாதும் காட்டுச்சுன்னா அவன் தான் அந்த யார் ஒருத்தர் அஞ்சு வகையான சமாதும் காட்டுதோ அவங்க தான் ஞானி. அது வந்து ஓங்காரக்குடியில் ஐயாவுக்கு மட்டும்தான் அஞ்சு வகையான சமாதும் காட்டியிருக்கு. அதனால் ஓங்காரக்குடியில் ஆசான் முருகன் வேறு இல்லை, அகத்தியர் வேறு இல்லை என்று நாங்கள் வந்து நினச்சி ஐயா வணங்கிட்டு இருக்கோம். பரவாயில்லையா. இப்போது உங்களோட இல்லறங்கள் எப்படி இருக்குது, உங்கள் குடும்ப அமைப்பு? ஏன்னா சராசரியாக வந்து ஆன்மீகத்தில் இருக்கும் எப்படி நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோமா அப்போ ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டோமா, ஒரு வேலைக்கு போனோமா சம்பாரிச்சோமா சொத்து வாங்கணுமா, இப்படி தான் அவங்களோட சிந்தனைகள் இருக்கும். முழு நேரமாக ஒரு ஞானியை வணங்குறது அது என்ன சாமியாராக போயிடுதுன்னு நினச்சிப்பாங்க, அதே மாதிரி தர்மம் பண்ணுறதுன்னு போனால் ஐயோ சொத்துலாம் எழுந்துருவேன்னு நினச்சிப்பாங்க. இந்த மாதிரி பலகீனமான குடும்பங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. தானமும் தவத்தையும் சொல்லக்கூடிய பூமியாகி தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த சிந்தனைகள் வர்றதில்லை. நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து ஒரு நடுத்தர குடும்பத்துலேயே இருந்து இவ்வளோ பூஜையை செய்கிறீங்க, தர்மமும் செய்கிறீங்க, இதை உங்கள் இல்லறத்தில் மனைவி மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? ஐயா, எங்கள் இல்லறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, சிறிய வருமானம் தான். ஐயா சொன்னார் இருக்கிறது போதும்னு நினை அதே போதும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஐயா கிட்டே கேட்டேன், ஐயா இந்த ரெண்டு கை எதுக்குன்னு கேட்டேன். ஒரு கை தீபம் காமிக்கிறதுக்கு, ஒரு கை மணி அடிக்கிறதுக்கு அப்படின்னு ஐயா சொன்னார். அப்புறம் ஐயா சொன்னார், இப்போ வந்து சில பேர் வந்து உங்களுடைய திருவடியை வணங்குறேன், எனக்கு என்ன லாபம்னு ஐயாவை கேட்டேன். ஐயா சொன்னார், சில பேர் திருவடியை சொல்கிறதுக்கு நாவே இல்லை, என் திருவடியை பற்றுகின்ற பற்றி அதுதான் உனக்கு லாபம் அப்படின்னு ஐயா சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. மூலதனமே இல்லாதுன்னு மூலதனம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். சரிங்கய்யா, இப்போ உங்கள் ஊரில் கிராமத்தில் இளம் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ஞானிகள் வழிபாடு சொல்லித்தரீங்க, பௌர்ணமியில் பூஜை நடத்துறீங்க, அன்னதானம் செய்கிறீங்க, அவங்க உங்களை பார்த்து என்ன கற்றுக்குறாங்க ஐயா? அந்த இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வரலும் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. சரிங்க. அந்த ஐந்தாவது வரையிலும் மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை செஞ்சு சாப்பாடு கொடுக்குறேன். சரிங்க. பேனா பென்சிலு பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறேன். சரிங்க. முருகான்னு சொல்லுங்க, அரங்கர்னு சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் நல்லா படிப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பள்ளிக்கூடத்தில் மாதம் மாதம் போய் பேசுவேன், ஐயா பற்றி பேசுவேன், ஆன்மீகத்தை பற்றி பேசுவேன். அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து டீச்சர் சொல்கிறாங்க, டீச்சரை கண்டா கூட வணக்கம் சொல்ல மாட்டேங்குது, முத்துகிருஷ்ணன் வந்தால் வந்து எந்திரிச்சு வணக்கம் சொல்லுது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. முருகா அகத்தீசான்னு தான் அந்த பிள்ளைங்க சொல்லும். நான் போகும்போது, அண்ணா நான் நல்லா படிக்கிறேண்ணா, கடவுள் என்ன சொல்கிறான்னா, உங்களை வந்து தேன் தமிழ்னு சொல்கிறாரு கடவுள், அன்பு அறிவு தேற்றம்னு சொல்கிறாரு, நீங்கள்லாம் நல்லா படிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஐயாவுடைய திருக்கரத்தாலையும் ஐயாவின் திருப்புகழாலையும் இதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கய்யா. சரிங்கய்யா. அதாவது இங்கே பாருங்க, ஒரு ஆசிரியர் ஒரு பதவியின் காரணமாக வர மரியாதை, அது போய் இவங்க செய்கிற புண்ணியத்தாலேயே ஞானிகள் வழிபாட்டை சொல்லித்தரதுனாலே குழந்தைங்களுக்கு தானாகவே அந்த கை ஓங்கி வணக்கம் சொல்கிறாங்கன்றது ஒரு அற்புதமான உணர்வாக சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற என்ன விஷயங்க நீங்கள் நம்ம எதிர்கால சந்ததிக்கு சொல்ல விரும்புகிறீங்க? ஓங்காரக்குடியில் பற்றியோ இந்த வழிபாடு பற்றியோ சைவத்தை பற்றியோ நீங்கள் எப்படி சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு சொல்லுங்கய்யா? இப்போ வந்து நான் மக்களுக்கு சொல்வது என்னென்னா, ஒரு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருக்கத்தான் செய்யும். அப்போ பூஜை செஞ்சாலும் அதில் கஷ்ட நஷ்டம் இருக்கும், குடும்பத்திலையும் சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும். ஞானிகளுடைய திருவடியை வந்து இடைவிடாமல் பற்றுகின்றவர்கள், இறைவனுடைய திருவடியை இடைவிடாமல் பற்றுகின்றவர்கள் பெருவியாகிய பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாதுன்னு ஐயா சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக ஞானிகளை வந்து இடைவிடாமல் பூஜை செய்யணும், நாம் வந்து பெருங்கடலை நீந்தி கடக்கலாம். அப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஞானிகள் திருவடியை பட்டிக்கணுன்றது நீங்கள் அடுத்தமாக சொல்கிறீங்க. ஆமாங்க. சரிங்கய்யா, வேறு ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா ஓங்காரக்குடியில் சார்பாக? இப்போ வந்து ஓங்காரக்குடியிலுக்கு இடைவிடாமல் யார் ஒருத்தர் வருகின்றார்களோ, ஐயாவினுடைய திருவடியை வணங்குகின்றார்களோ, அவர்களுக்கு பசி கிடையாது, பஞ்சம் கிடையாது, பட்டினி கிடையாது, அவங்களுக்கு வந்து வியாதி கிடையாது, அப்படியே வந்தாலும் சரியாக போயிடும். அதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இறைவனுடைய நல்ல திருவடி இடைவிடாமல் பற்றுகின்றவர்கள் பிறவியாகி பெருங்கடலை நீந்து கடக்க முடியும். கஷ்டம் வந்தாலும் ஐயா பார்த்துக்குவார், நஷ்டம் வந்தாலும் ஐயா பார்த்துக்குவார். அப்படி நாம் வந்து கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் புடவீடாக ஆறுமுக அரங்கமுகாதேசிக சாமிகள் என்று ஒரே ஒரு தடவை சொன்னால் போதும், அது ஒரு கோடி சொல் திருவடிக்கு ஒப்பானது.
அதாவது ஒரு பெரிய விஷயம் சரணாகதின்ற வார்த்தையை சூட்சமாக ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க. ஏதோ இதுக்கு வந்து எவ்வளோ ஃபிலாசபி எவ்வளோ கோர்ஸ் நடத்தின்னுப்பாங்க, வெளியில் பணத்தை வாங்கிட்டு ஆனால் புரிய வைக்க முடியாது. ஐயா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, கஷ்டமோ நஷ்டமோ உன் திருவடி சமைப்பணும், ஓங்காரக்குடியில் சனி நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு எளிமையாக முடிச்சிட்டாங்க. இவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள எப்பயுமே ஓங்காரக்குடியில் ஒரு சிறப்பு, ரொம்ப வார்த்தை நியாயங்கள் போட்டு சுற்றிலாம் சொல்லாமல் நேரடியாக அவங்கவுங்க சாதாரண முறையில் புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது அனுபவபூர்வமாக ஆசானுடைய ஒரு ஐயோட வாய்கள்லேருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவங்களை அரங்க டிவிக்காக நீங்கள் சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கங்கய்யா. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் ஏழாம் படை வீடாக ஆறுமுக அறமுகாதிரி திருவடிகள் போற்றி போற்றி, ஓங்காரக்குடியில் ஐயா வாய்ப்பு கொடுத்த சுற்பாத கமலங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அவருடைய பிஞ்சு உள்ளத்துக்கு திருவடி பணிந்து வணங்குகிறேன். நன்றி வணக்கம்.